வணக்கம் தற்போது கிடைக்கப்பெற்றுள்ள முக்கிய செய்தி குறித்து காண்போம் கோவிட் எதிராக முழுமையாக தடுப்பூசி போட்டுக்கொண்ட சுற்றுலா விசா வைத்திருப்பவர்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவையின்றி ஆகஸ்ட் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் சவுதிக்குள் நுழைய முடியும் தற்போது அங்கீகரிக்கப்பட்டுள்ள தடுப்பூசிகளான ஆக்ஸ்போர்ட் அஸ்ட்ராசெனக்கா ஃபைசர் பயோன்டெக் மாடர்ன் ஆகிய தடுப்பூசிகளின் இரண்டு டோஸ்களையோ அல்லது ஜான்சன் அண்ட் ஜான்சன் தடுப்பூசியின் ஒரு டோஸையோ போட்டுக்கொண்டவர்கள் அதற்கான சான்றுகளை சமர்ப்பிக்க வேண்டும் சவுதி அரேபியாவிற்கு வரும் பயணிகள் விமானம் புறப்படுவதற்கு எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்குள் எடுக்கப்பட்ட ஆர்டிபிசிஆர் பரிசோதனையின் எதிர்மறை சான்றிதழையும் பயணிகள் தாங்கள் தடுப்பூசி போட்டுக்கொண்ட நாட்டின் அதிகாரப்பூர்வ சுகாதார அதிகாரிகளால் சான்றளிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசி சான்றிதழையும் வழங்க வேண்டும் சவுதி வரும் தற்காலிக பார்வையாளர்கள் தங்கள் பாஸ்போர்ட் விவரங்களுடன் தவக்கல்னா செயலியில் பதிவு செய்ய தற்போது அனுமதிக்கப்படுகிறார்கள் ஷாப்பிங் மால்கள் சினிமாக்கள் உணவகங்கள் மற்றும் பொழுதுபோக்கு இடங்கள் உட்பட சவுதியின் பல பொது இடங்களில் நுழைவதற்கு தவக்கல்னா செயலி அவசியமாகும் கோவிட் பத்தொன்பது தொற்றுநோய் காரணமாக சர்வதேச சுற்றுலா பயணிகளுக்கு சவுதி அரேபியா தடை விதித்த பதினெட்டு மாதங்களுக்கு பிறகு இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது சவுதி அரேபியா இரண்டாயிரத்தி பத்தொன்பது செப்டம்பர் முதல் சுற்றுலா இ விசா திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் தமிழ் நியூஸ் சேனலோட முக்கிய செய்திகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை